ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இதை நம்ம ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை அது போல் இட்லி தோசை இது கூட வச்சு சாப்பிட்டாலும் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இந்த குழம்பை மறுநாள் வச்சு சாப்பிட்டாலும் இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. நான் இதை நல்லா சூப்பராக செஞ்சுருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவல், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் 5 பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். அதே போல அரிசி கலந்த தண்ணியில் புளி ஊற வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூடவே கிரீன் சில்லி 4 எடுத்து வச்சிருக்கேன். கூடவே 15-20 சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சு வச்சிருக்கேன். கூடவே கறி லீவ்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். காஞ்ச மிளகா 2 வச்சிருக்கேன். வெண்டைக்காயை கிளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா அது கூடவே வெண்டைக்காயை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நாம ஏன் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறோம்னா, இதில் ஒரு வளவளப்பு தன்மை இருக்கும், அதெல்லாம் போகிறதுக்கு தான் நம்ம இப்படி பண்ணுறோம். இப்போ இந்த கலர்லாம் கொஞ்சம் மாறும் பாருங்கள், நல்லா காய் வெந்துருச்சு. எனக்கு இந்த அளவு போதும் பாருங்கள். இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயை வச்சு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் செஞ்சால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பொரியட்டும். அது கூடவே ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கசக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள். சேர்த்ததுக்கப்புறமா அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள். எல்லாம் நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா கூடவே சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நம்ம உடம்புல உள்ள ரத்தத்தெல்லாம் சுத்தப்படுத்தும், அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கங்க. சேர்த்ததுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை வதக்க ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள். நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா அது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து எவ்வளோ தூரம் வதங்குதோ அப்போ தான் நமக்கு குழம்பு வந்து டேஸ்ட்டாக கிடைக்கும் பாருங்கள். நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா அது கூடவே நான் 5 பூண்டு உரித்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் நல்லா நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா அதையும் நல்லா நம்ம வதக்க ஸ்டார்ட் பண்ணலாம். வதக்கினதுக்கப்புறமா அது கூடவே நம்ம கறி லீவ் சேர்த்துக்கலாம் பாருங்கள். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வாசமாக இருக்கும், நீங்களும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா அது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா பச்சை வாசம்லாம் நல்லா போகட்டும். இப்போ நம்ம இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கணும். எவ்வளோ தூரம் வதங்குதோ அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் பாருங்கள். தக்காளி வந்து நல்லா ஜூஸியாக நமக்கு வெந்தால் தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம இது கூட சால்ட்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள். சேர்த்தா தான் நமக்கு சீக்கிரமாக குக் ஆகும். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எல்லா சைடும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். நல்லாவே எல்லா சைடுமே வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா அடி பிடிக்காமல் இந்த மாதிரி இருக்கணும். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து நம்ம வதக்கி விடணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வெண்டைக்காயை சேர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விடணும் எல்லா சைடும் படுற மாதிரி. வதக்கினதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் பாருங்கள். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். எல்லா சைடுமே நல்லா ஒரு 5 மினிட்ஸ் அது இதில் நல்லா வேகணும் பாருங்கள். பச்சை வாசம்லாம் போகணும். போனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மசாலா சேர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் பாருங்கள். சேர்த்ததுக்கப்புறமா அது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் பாருங்கள். சேர்த்ததுக்கப்புறமா அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் பாருங்கள். சேர்த்ததுக்கப்புறமா அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் பாருங்கள். சேர்த்ததுக்கப்புறமா அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா இதோடைய பச்சை வாசனம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கிறலாம். இந்தளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா நம்ம உடனே புளி சேர்க்கக்கூடாது, ஃபஸ்ட்டு தண்ணி தான் சேர்க்கணும். புளி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு காயெல்லாம் வேகாது, அதனால தான் சொல்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்தளவு சேர்த்து எல்லா சைடுமே நல்லா கிண்டிக்கலாம். மசாலாலாம் நல்லா காயில் இறங்குற அளவுக்கு நல்லா கிண்டிக்கலாம். இந்த மாதிரி கிண்டினதுக்கப்புறமா நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. எனக்கு நல்லாவே அந்த பச்சை வாசம்லாம் போய் காயெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நாம் அரிசி கிழிஞ்ச தண்ணியில் புளி ஊற வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் பாருங்கள். இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இப்போவே நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்தளவு போதும் நான் நினைக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு போதும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா சைடுமே நல்லா கிண்டி விடலாம். கிண்டதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வேகட்டும். அதுக்கிடையில் தேங்காய் துருவல், அது கூடவே ஒரு பூண்டு, ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா மைய அரைச்சி எடுத்துருந்துக்கலாம். அதுக்கிடையில் நம்ம ஒரு தடவை நல்லா கிண்டிக்கிறலாம், அடி பிடிச்சாலும் பிடிச்சிரும். இந்த மாதிரி சிம்மிலே வச்சு நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஒரு ஆச்சு எனக்கு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எனக்கு நல்லாவே எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லாவே குக் ஆகிடுச்சு, நல்லாவே வத்திடுச்சு தண்ணியெலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த தேங்காயை நம்ம இது கூட சேர்த்துக்கிறலாம். பாருங்கள், நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா சைடும் படுற மாதிரி நம்ம சேர்த்து கரண்டி வச்சு நம்ம எல்லா சைடுமே நம்ம கிண்டிக்கிறலாம். பாருங்கள், நான் நல்லாவே கிண்டிக்கிட்டேன். இந்த அளவுக்கு எல்லா சைடும் நல்லா வரணும். இப்போ நீங்கள் உப்பு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து எனக்கு கரெக்டாகவே இருக்குது. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும், நம்மளுடைய சூப்பரான காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.